முதலாம் உலகப் போரில் ஜெர்மனிய படையில் சாதாரண ஒரு இராணுவ வீரன், இரண்டாம் உலகப் போரில் உலகையே நடுங்க வைத்த ஜெர்மனியின் அதிபர், ஆம் அவர்தான் அடோல்ஃப் ஹிட்லர். 1889 ஏப்ரல் 20 வட ஆஸ்திரியாவின் பிரானோவ் என்ற ஊரில் ஹிட்லர் பிறந்தார். இவரது தந்தை அலாய் சிக்கிள் கிரப்பர் ஹிட்லர், சுங்கத்துறை அதிகாரியாக பணியாற்றி வந்தவர். இவரது மூன்றாவது மனைவி கிளாராவுக்கு பிறந்த நான்காவது மகன்தான் ஹிட்லர். இவர் பிறந்தது முதல் மிகவும் மெலிந்து நோய்வாய்ப்பட்டு வலுவின்றி காணப்பட்டார். பின்னர் படிப்படியாக உடல்நிலை தேறியது. தந்தை அடிக்கடி வெளியூருக்கு சென்று விடுவதால் அம்மாவின் அரவணைப்பில் வளர்ந்தார் ஹிட்லர். பள்ளியில் முதல் மாணவனாக தேர்ச்சி பெறும் அளவிற்கு நல்ல படிப்பாளி. இவரை எப்படியாவது அரசு பணியில் சேர்த்து விடலாம் என்று தந்தை எண்ணுகையில் ஹிட்லரோ ஓவியத்தின் மீது நாட்டம் கொண்டார். இதனால் படிப்பின் மீது படிப்படியாக அவருக்கு ஆர்வம் தூண்டியது. பட்டை தீட்டிக் கொண்டார் ஹிட்லர். நாவல்கள் அதிகம் படிக்க பழகிக் கொண்டார். அதிலும் போர்க்கதைகள் என்றால் மிகவும் விருப்பமாக வாசித்தார். தந்தைக்கு குடிப்பழக்கம் இருந்ததால் குடும்பத்தினர் மீது அடிமைத்தனத்தை அதிகளவே திணித்தார். அடால்ஃப் என்று பெயரை அழைக்காமல் விசில் அடித்தால் ஓடிவந்து அட்டென்ஷனில் நிற்குமாறு ஹிட்லர் வளர்க்கப்பட்டிருந்தார். இது தந்தை மீது வெறுப்பை ஏற்படுத்தியதுடன் ஹிட்லரின் முரட்டு குணமுடைய தன்மைக்கும் இதுவே அடிப்படையாக அமைந்து கொண்டது. இந்த சூழலில் உடல்நிலை குறைவு காரணமாக 1903 ஹிட்லரின் தந்தை காலமானார். இதனால் கண்டிப்பு காட்ட யாரும் இல்லாததால் முரட்டு குணம் மேலும் வளர்ந்து கொண்டே இருந்தது. ஆசிரியர், மாணவர் என பேதம் பார்க்காமல் அனைவருடனும் வாய் தர்க்கம் புரிந்தார், சண்டையிட்டார். 17 வயதில் பள்ளி இறுதி வகுப்பில் தேறி அதற்கான சான்றிதழை வாங்கி கொண்டு வீடு திரும்பினார். அப்போது நண்பர்கள் வற்புறுத்தலால் மது அருந்தி போதை தலைக்கேற சான்றிதழையும் கிழித்தெறிந்தார் ஹிட்லர். இதை அறிந்து அவரது ஆசிரியர் ஹிட்லரை மிக கடுமையாக கண்டித்தார். இனி சிகரெட் மதுவை தொடமாட்டேன் என்று உறுதியளிக்க வற்புறுத்தினார். அவ்வாறே தனது வாழ்நாள் முழுவதும் ஹிட்லர் வாழ்ந்து காட்டியதும் கவனிக்கத்தக்கது. தன்னுடைய 18 வயதில் தாயிடம் சிறுதொகை பணத்தை வாங்கி கொண்டு ஓவியராக வேண்டும் என்ற ஆசையில் வியன்னாவிற்கு ரயில் ஏறினார் ஹிட்லர். அங்கு ஆர்ட் அகாடமியில் சேருவதற்கு நுழைவுத் தேர்வில் தோற்றார். அடுத்த ஆண்டு மீண்டும் முயற்சிக்கையில் அனுமதி மறுக்கப்பட்டது. இதற்கிடையில் ஹிட்லரினுடைய தாயும் இறக்க தனிமையாகி போனார் ஹிட்லர். இவ்வாறாக பல்வேறுபட்ட உலகத் தலைவர்களினுடைய வரலாறும் ஆரம்ப காலங்களில் தோல்வியிலேயே ஆரம்பித்திருந்தது. ஹிட்லரினுடைய வரலாறு மட்டும் இதற்கு விதிவிலக்கானதாக காணப்படவில்லை. அடோல்ஃப் என்ற பெயர் பழங்காலத்து ஜேர்மானியரிடமிருந்து வந்தது. அடோல்ஃப் என்பது உயர் குணமுள்ள ஓநாய் என்பதை குறிக்கும் சொல். இதை அறிந்த ஹிட்லர் தனக்குத்தானே ஓநாய் என்ற பெயரை வைத்து தன்னை அவ்வாறே அழைக்குமாறு குறிப்பிட்டு கொண்டார். அவருக்கு நெருங்கியவர்கள் அவரையும் அப்படித்தான் அழைத்தார்கள். பின்னர் தனது ஓவியங்கள் மூலம் பிழைப்பு நடத்தினார். சொந்தமாக ஒரு ஓவிய கூடமும் அமைத்தார் ஹிட்லர். அந்த சமயத்தில் சிந்தியா என்ற பெண்ணை காதலித்தார். எனினும் காதலிலும் தோல்வியடைந்தார் ஹிட்லர். இந்த காலகட்டங்களில் நாளிதழ்களை ஒருவரை கூட விடாமல் படிக்கும் பழக்கம் பெற்றிருந்தார் ஹிட்லர். இதன் மூலம் அரசியலில் ஈடுபாடு ஏற்பட்டது. இதையடுத்து பிழைப்பு தேடி ஜெர்மனிக்கு வந்தார் ஹிட்லர். அங்கு ஓவியத்தால் சாதிக்க முடியவில்லை. எனவே இராணுவத்தில் சேர்ந்து நாட்டிற்காக எதையாவது சாதிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். 1914 தொடக்கம் 1918 வரை நடைபெற்ற முதலாம் உலகப் போரில் ஜெர்மனி இராணுவத்தில் சாதாரண இராணுவ வீரராக போரிட்டார் ஹிட்லர். அங்கு முன்னணியில் போரிடும் வீரர்களுக்கு கட்டளைகளை சுமந்து சென்று தரும் ரன்னர் பணி வழங்கப்பட்டது. அதில் சிறப்பாக செயற்பட்டதால் அயோன் குரஸ் என்ற பதக்கம் அளிக்கப்பட்டது. இந்த போரில் எதிரிகளால் வீசப்பட்ட மஸ்டர் வாயு தாக்குதலால் ஹிட்லர் தற்காலிக கண் பாதிப்புக்கு உள்ளானார். முதல் உலகப் போரில் ஜெர்மனி சரணடைந்ததை அறிந்து துரோகம் இது என்று கதறி எழுதார் ஹிட்லர். இதற்கு காரணமான கம்யூனிஸ்டுகளும் யூதர்களையும் அழிக்காமல் விடமாட்டேன் என்று உறுதியும் எடுத்து கொண்டார் ஹிட்லர். இதையடுத்து தேசிய சோசலிஸ்ட் ஜெர்மன் தொழிலாளர் கட்சியில் உறுப்பினராக சேர்ந்து கொண்டார். இந்த கட்சியின் ஜெர்மன் மொழி சுருக்கமே நாஜி அல்லது நாசி என்பதாகும். இந்த கட்சியில் தீவிர அரசியல் குறித்து விவாதித்தனர். 1920 பிப்ரவரி 29 நடைபெற்ற தனது கட்சியின் முதல் பொதுக்கூட்டத்தில் ஹிட்லர் உரையாற்றினார். அவரது ஆவேச பேச்சு கூட்டத்தினரை உணர்ச்சி வசப்படச் செய்தது. தனது உரையால் அனைவரையும் தன்வசப்படுத்தினார் ஹிட்லர். இதன் மூலம் ஊரறிந்த சிறந்த பேச்சாளராக மாறினார். அவரது கட்சிக்கு ஸ்வஸ்திகாவை சின்னமாக பயன்படுத்தினார். அரசுக்கு எதிராக மக்களை தூண்டிவிடும் முயற்சியில் ஹிட்லரின் கட்சி தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்தது. 1923 அரசை கவிழ்க்கும் முயற்சியில் ஈடுபட்டதாக கூறி ஹிட்லர் உள்ளிட்ட அவருடைய நண்பர்கள் பலர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அவருக்கு ஓராண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. தேசிய சோசியலிஸ்ட் ஜெர்மன் தொழிலாளர் கட்சி என்றாலே ஹிட்லரின் முகம்தான் அனைவருக்கும் அக்காலத்தில் நினைவுக்கு வந்தது. சிறையில் இருந்தபோது எனது போராட்டம் என்ற நூலையும் எழுதினார் ஹிட்லர். அதில் உலகை வழிநடத்தும் தகுதி படைத்தவர்கள் ஜெர்மானியர்கள் மட்டுமே,
ரஷ்யர்களும் யூதர்களும் கம்யூனிஸ்டுகளும் மோசமானவர்கள் என்று அவர் தன்னுடைய நூலிலே குறிப்பிட்டார். 1928 நடைபெற்ற தேர்தலில் ஹிட்லரின் கட்சி தோல்வியடைந்தது. இதையடுத்து தங்கள் கட்சிக்கு நாசி கட்சி என்று பெயரிட்டு தீவிரவாத கொள்கையை முன்னெடுத்தார் ஹிட்லர். அரசுக்கு எதிராக மக்கள் புரட்சியை செய்வதற்கும் ஹிட்லர் துணிந்திருந்தார். அதிபர் தேர்தலில் ஹிண்டன்பர்க் என்ற தலைவருக்கு எதிராக போட்டியிட்டு ஹிட்லர் தோல்வியடைந்தார். இருப்பினும் ஆட்சி அமைக்க ஹிட்லரின் கட்சியின் ஆதரவு தேவைப்பட்டதால் அவருக்கு சான்சலர் பதவி கிடைக்கப்பட்டது. இது அதிபருக்கு அடுத்த நிலை அதிகாரம் கொண்ட பதவியாகவும் அக்காலத்தில் காணப்பட்டது. தொடர்ந்தும் ஜெர்மனியின் அரசியலில் ஹிட்லரின் பார்வை ஆழமாக வேரூன்றியது. ஜெர்மானிய பாராளுமன்றம் இக்காலகட்டங்களில் எரியூட்டப்பட்டதுடன் மக்கள் போராட்டங்களும் வெடித்தன. குறிப்பாக மக்கள் போராட்டத்தின் பின்னணியில் ஹிட்லரின் பங்களிப்பே அதிகம் காணப்பட்டது. அப்போது நடந்த புரட்சிக்கு அடிபணிந்து 1933 ஹிட்லருக்கு பிரதமர் பதவியை கிண்டன்பர்க் அளித்தார். பதவியேற்ற ஹிட்லர் பாராளுமன்றம் எரியூட்டப்பட்டமைக்கு கம்யூனிஸ்டுகளான எதிர்கட்சியினரே காரணம் என கூறி கம்யூனிஸ்டுகள் அனைவரையும் சிறையில் அடைத்து தன்னுடைய கம்யூனிஸ்ட எதிர்ப்பினையும் வெளிப்படுத்தினார். இதற்கடுத்த ஓராண்டில் கிண்டன்பர்க் மரணமடைய அதையும் சங்கசப்படுத்திய ஹிட்லர் அனைத்து அதிகாரங்களையும் கைப்பற்றி ஜெர்மானியின் சர்வாதிகார ஜனாதிபதியானார். இராணுவ இலாகாக்கள் இராணுவ தளபதி பதவிகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். அரசியல் கட்சிகளை எல்லாம் தடை செய்து அனைவரையும் சிறையில் தள்ளினார். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது. யூதர்களை கைது செய்து பட்டினி போட்டே கொண்டார். இருட்டறை விசப்புகை துப்பாக்கி சூடு என 10,000 மேற்பட்டோர் ஆரம்ப காலங்களில் கொல்லப்பட்டனர். முதல் உலகப் போரில் ஜெர்மனி தோல்விக்கு காரணமாக இருந்த பிரிட்டன் பிரான்ஸ் நாடுகளை பழிவாங்கவும் திட்டமிட்டார். ஹிட்லருடைய காலத்தில் முழுமையாக 50,00,000 மேற்பட்ட யூதர்கள் கொலை செய்யப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. முப்படைகளையும் வலுப்படுத்தி கொண்டு 1939 முன்னறிவிப்பு எதுவுமின்றி போலந்து மீது போர் பிரகடனம் செய்தார் ஹிட்லர். பிரிட்டன் பிரான்ஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் அந்நாட்டை குறுகிய காலத்தினுள் கைப்பற்றினார். இந்த காலகட்டங்களில் இத்தாலியின் பாசிசவாத தலைவரான முசோலினியுடன் ஹிட்லருக்கு ஏற்பட்ட நட்பு அலாதியானது. அப்போது இத்தாலி ஜப்பான் ஆகிய நாடுகளும் ஜெர்மனியுடன் கூட்டு சேர்ந்து கொண்டன. இவர்கள் போட்ட இரகசிய ஒப்பந்தம் ஆசிய பகுதிகளை ஜப்பானும் ஆப்பிரிக்காவை இத்தாலியும் ஐரோப்பிய பகுதிகளை ஜெர்மனியும் தாக்கி கைப்பற்ற வேண்டும் என்பதேயாகும். இதற்கு அவரது கட்சிக்கு உள்ளேயே எதிர்ப்பு கிளம்பியது. குறிப்பாக ஹிட்லரினுடைய படை தளபதிகளே ஹிட்லரை கொலை செய்ய திட்டம் தீட்டினர். இருப்பினும் ஹிட்லரின் சர்வாதிகார முனையில் எதிர்ப்புகளும் எதிரிகளும் அடக்கப்பட்டனர். சர்வாதிகாரிகளின் ஆட்சி காலத்தில் ஆபாச அத்துமீறல்கள் அதிகமாகவே இருக்கும். ஆனால் ஹிட்லர் அத்தகைய ஆபாசங்களை ஒருபோதும் அனுமதித்திருக்கவில்லை. ஒரு விபச்சார விடுதி கூட அவரின் ஆட்சி காலத்தில் இல்லை என்பதே மிகப்பெரிய சாதனைதான். விபச்சாரம் பிளேக் நோய் போன்றது. சிறிதும் தயவு காட்டாமல் அது அழிக்கப்பட வேண்டும் என முழங்கினார் ஹிட்லர். 1035 பக்கங்கள் கொண்ட அடால்ஃப் ஹிட்லர் என்ற புத்தகத்தை எழுதிய பேராசிரியரான ஜான் டோலெண்ட் என்கின்றவர் தன்னுடைய நூலிலே குறிப்பிடுகின்ற போது, ஹிட்லர் ஆட்சிக்கு வந்த 4வது ஆண்டில் ஏதாவது காரணத்தால் இறந்திருந்தால் உலகமே ஹிட்லரை ஜெர்மனியின் சரித்திரத்தில் தோன்றிய மிகச்சிறந்த மாமனிதன் என்று பாராட்டியிருக்கும் என கூறினார். உண்மைதான். ஹிட்லர் பதவியேற்ற ஆரம்ப காலகட்டங்களில் ஜெர்மனியில் ஹிட்லரால் ஏற்படுத்தியிருந்த மாற்றங்கள் அதிசயிக்கத்தக்கனவாக காணப்பட்டன. முதலாம் உலகப் போரில் வாடி வதங்கி போயிருந்த ஜெர்மனியின் பொருளாதாரத்தை ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் தூக்கி நிறுத்தியவர் ஹிட்லர். ஹிட்லர் பதவியேற்ற 1933 ஜெர்மனியில் வேலையில்லாதவர்களின் எண்ணிக்கை 60,00,000. ஆனால் 1936, அதாவது ஹிட்லர் பதவியேற்று 3 ஆண்டுகளில் ஜெர்மனியில் வேலையில்லாதவர் என்று ஒருவர் கூட இல்லை என்ற நிலையை உருவாக்கினார். இத்தனைக்கும் பொருளாதார அறிவு சிறிது கூட ஹிட்லருக்கு இருந்திருக்கவில்லை. ஹிட்லரின் ஆட்சியில் வேலைக்கேற்ற ஊதியம், போனஸ், விலைவாசி எல்லாம் கச்சிதமாக நிர்ணயிக்கப்பட்டன. முதியவர்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் இலவச வைத்தியம், எல்லோருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டங்கள் எல்லாம் படு வேகமாக நடைமுறைக்கு வந்திருந்தன. தொழிற்சாலைகளால் சுற்றுச்சூழல் மாசடையக்கூடாது என்று ஹிட்லர் சட்டம் கொண்டு வந்து ஜெர்மானிய இயற்கையையும் பாதுகாத்தார். பெண்களுக்கு இராணுவத்தில் பல பணிகளில் இடம் தந்து பெண்ணுரிமை காப்பதிலும் தலை சிறந்து விளங்கினார் ஹிட்லர். பெண்களை எப்போதும் தாழ்வாக நினைத்தது இல்லை ஹிட்லர். இப்போதுள்ள மிருகவதை தடுப்புச் சட்டத்தை அமுல்படுத்துவதில் முன்னோடியாக திகழ்ந்தவரே ஹிட்லர் தான். தன் தாயிடமும் மனைவியிடமும் குழந்தைகளிடமும் அன்பு காட்டும் மனிதராக திகழ்ந்தார். குழந்தைகளுக்கு பிடித்த மனிதராகவும் திகழ்ந்தார் ஹிட்லர். பல எதிரி நாடுகளை கத்தியும் இன்றி உயிர் சேதமும் இன்றி தன்னுடைய சமஜோசிட புத்தியாலும் தந்திரத்தாலேயுமே வெற்றி கொண்டவர் ஹிட்லர். ஒரு தலைவனின் கடமை தன்னுடைய நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதும் வேலையில்லா தன்மையை ஒழிப்பதும் இந்நாட்டைச் சேர்ந்தவன் நான் என்று பெருமிதமாக கூறிக்கொள்ளும் நிலைமையை உருவாக்குவதுமே ஆகும்.
ஹிட்லர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அத்தகைய தலைவனாக திகழ்ந்தார் என்பதில் மாற்று கருத்துக்கு இடம் எதுவும் இல்லை. ஹிட்லர் ஆட்சி பொறுப்பை ஏற்றபோது ஜெர்மனியின் இராணுவ வீரர்களின் மொத்த எண்ணிக்கை சுமார் 100,000 தான். அப்போது உருப்படியான நவீன ரக துப்பாக்கிகள் கூட இராணுவத்தில் கிடையாது. ஆனால் ஹிட்லர் ஆட்சியேற்ற 4 ஆண்டுகளில் ஐரோப்பாவின் மிக பிரம்மாண்டமான ஆர்மியாக அது மாறியது. நவீன போர் விமானங்கள், பீரங்கிகள், துப்பாக்கிகள், டேங்குகள் கொண்ட அசுர சக்தியாக ஜெர்மனியின் இராணுவம் மாறிய வேகம் உலக வரலாற்றிலேயே அதுவரை நிகழ்ந்திடாத பெரிய ஆச்சரியம் என்று உலக பெரும் இராணுவ ஆட்சியாளர்கள் இன்னும் வியந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த சர்வாதிகாரியின் இன்னும் ஒரு பக்கம் காதலால் நிறைந்தது. ஈவா பிரவுன் என்ற பெண் 1930 முதல் ஹிட்லருடைய மனம் கவர்ந்த காதலியாக இருந்து வந்தார். ஈவா பிரவுனும் ஹிட்லரை உயிருக்கு உயிராகவே நேசித்தார். அதனால் மனைவி என்ற அந்தஸ்து கிடைக்காவிட்டாலும் ஹிட்லருடன் சேர்ந்தே வாழ்ந்து வந்தார். 1945 ஏப்ரல் 30 இரவு 9 மணி, இன்று மாலை 4 மணிக்கே இத்தாலிய சர்வாதிகாரி முசோலினியும் அவர் மனைவியும் எதிர்ப்பாளர்களால் சுட்டு கொல்லப்பட்டனர் என்று சுவீடன் நாட்டு ரேடியோ அறிவித்தது. ரேடியோ செய்தியை ஹிட்லர் நேரடியாக கேட்டார். முசோலினியின் முடிவு ஹிட்லருக்கு மிகுந்த வேதனையை உண்டாக்கியது. ஜெர்மன் தலைமையிலான படைகள் பின்வாங்கிய தன்மையினையும் ஹிட்லர் நேரடியாக உணர்ந்து கொண்டார். தோல்வி நிச்சயம் என்பதையும் ஹிட்லர் விளங்கிக் கொண்டார். அன்றிரவு 12 மணி, பெர்லின் நகரம் முற்றிலுமாக ரஷ்ய படைகள் வசமாகிவிட்டது என்றும் எந்த நேரத்திலும் சுரங்க மாளிகை தகர்க்கப்படலாம் என்றும் ஹிட்லருக்கு தகவல் கிடைத்தது. ஹிட்லரின் முகம் இருண்டது. மௌனமாக எழுந்து தன் தோழர்களுடன் கைகுலுக்கினார். 1945 ஏப்ரல் 25 பெர்லின் நகரை ரஷ்ய படைகள் சூழ்ந்து கொண்டு விட்டன. விமானங்கள் குண்டுமாறி பொழிந்து கொண்டிருந்தன. எந்த நேரத்திலும் ரஷ்ய படைகள் பெர்லின் நகருக்குள் புகுந்து விடலாம் என்கின்ற நிலை. எதிரிகளிடம் யுத்த கைதியாக பிடிபட்டால் தன் நிலை என்னவாகும் என்பதை உணர்ந்திருந்தார் ஹிட்லர். எதிரிகளிடம் சிக்குவதற்குள் தற்கொலை செய்து கொள்வதே மேல் என்ற முடிவுக்கும் வந்திருந்தார் ஹிட்லர். ஹிட்லரின் வாழ்வின் இறுதியான சில நாட்கள் கண்ணீர் வரவழைப்பவை. பெர்லினை ரஷ்ய படைகள் சூழ்ந்திருந்த அந்த ஏப்ரல் 27 ஹிட்லரின் பிறந்த நாளையொட்டி பாதாள அறையில் விருந்து நடைபெற்றது. ஹிட்லரின் உயிர் நண்பனான கோயபல்ஸ் மற்றும் இராணுவ தளபதிகள் அந்த விருந்துக்கு வந்திருந்தனர். ஹிட்லருக்கு பிறந்த நாள் வாழ்த்து பாடலை ஈவா பிரவுன் பாடினார். மறுநாள் ஏப்ரல் 28 ஹிட்லர் ஈவா பிரவுன் திருமணம் நடந்தது. அன்றைய தினம் சட்டப்படி திருமண பதிவு செய்ய நகரசபை அதிகாரி அழைக்கப்பட்டார். திருமண பதிவு பத்திரத்தில் ஹிட்லரும் ஈவா பிரவுனும் கையெழுத்திட்டனர். கோயபல்ஸும் மற்றொருவரும் சாட்சிகளாக கையெழுத்திட்டனர். பிறகு விருந்து நடைபெற்றது. மறுநாள் காலை 11 மணிக்கு தன் உயிரை எழுதும்படி மனைவி ஈவாவிடம் கூறினார் ஹிட்லர். அவர் கூற கூற ஈவா எழுதியது அந்த உயில் வருமாறு: வாழ்விலும் தாழ்விலும் என்னோடு இருந்து வந்து என் இன்பங்களிலும் துன்பங்களிலெல்லாம் பங்கு கொண்ட ஈவா பிரவுனை என் வாழ்வின் கடைசி காட்டத்திலாவது மணந்து கொண்டு கௌரவிக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். அதன்படி மணந்தும் கொண்டேன். நாங்கள் இறந்த பிறகு எந்த ஜெர்மன் நாட்டு மண்ணுக்காக கடந்த 12 ஆண்டுகாலமாக பாடுபட்டு வந்தேனோ அந்த ஜெர்மன் மண்ணிலேயே என்னையும் ஈவாவையும் உடனே எரித்து விட வேண்டும். இதுவே என் கடைசி ஆசை. என் சொத்துக்கள் எல்லாம் எனக்கு பிறகு என் கட்சிக்கு சேர வேண்டும். கட்சி அழிந்துவிட்டால் நாட்டுக்கு சேர வேண்டும். இதுவே ஹிட்லரின் உயிர். அந்த உயிலின் வரிகள் காதலாலும் தேசப்பற்றாலும் ஊறிப்போன ஒரு சர்வாதிகாரியின் வெறும் வார்த்தைகளாகவன்றி உணர்வலைகளாகவே காணப்பட்டன. அன்று மாலை தன் தளபதிகள், அமைச்சர்கள், அந்தரங்க உதவியாளர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி அவசர கூட்டம் ஒன்றை கூட்டிய ஹிட்லர் ஜெர்மன் மக்களுக்கும் தன்னுடைய படை வீரர்களுக்குமான இறுதி உரையை ஆற்றியிருந்தார். பிறகு தன் அந்தரங்க உதவியாளரை அழைத்து, நானும் ஈவாவும் ஒன்றாக இறந்து விட போகிறோம். நாங்கள் இறந்த பின் எங்கள் உடல்களை ஒரு போர்வையில் சுருட்டி பெட்ரோல் ஊற்றி எரித்து சாம்பலாக்கி விடுங்கள். எங்கள் அறையில் உள்ள கடிதங்கள், டைரிகள், என் உடைகள், என் பேனா, கண்ணாடி முதலிய பொருள்களை சேகரித்து ஒன்று விடாமல் எரித்து விடுங்கள் என்று கூறிவிட்டு மனைவியையும் அழைத்து கொண்டு தன் அறைக்குள் சென்றார் ஹிட்லர். அறை கதவு சாத்தப்பட்டது. வெகு நேரமாகியும் கதவு திறக்கப்படவில்லை. ஹிட்லரும் ஈவாவும் என்ன ஆனார்கள் என்று வெளியே இருந்தவர்களுக்கு தெரியவில்லை. வெளியே நீண்ட நேரம் காத்திருந்த மந்திரிகளும் தளபதிகளும் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றனர். ஒரு சோபாவில் உட்கார்ந்த நிலையில் ஹிட்லரின் உடல் உயிரற்ற நிலையில் காணப்பட்டது. அவர் காலடியில் ஒரு துப்பாக்கி கிடந்தது. அதன் நுனியில் இருந்து புகை வந்து கொண்டிருந்ததால் அவர் சற்று நேரத்துக்கு முன்தான் தன்னை சுட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு தளபதிகள் வந்தனர். அவருடைய வலது காதுக்கு கீழ் அரை அங்குல அளவிற்கு துவாரம் விழுந்து அதிலிருந்து இரத்தம் கொட்டி கொண்டிருந்தது. ஹிட்லர் துப்பாக்கி முனையை வாய்க்குள் வைத்து சுட்டதால் தான் குண்டு காதுக்கு அருகே துளைத்து கொண்டு சென்றிருக்க வேண்டும் என்று தளபதிகள் கருதினார்கள். ஹிட்லரின் வலதுகரம் ஒரு புகைப்படத்தை மார்போடு அணைத்தபடி இருந்தது. அந்த படம் ஹிட்லரின் தாயாரின் புகைப்படம்.
தாயின் மீது ஹிட்லர் கொண்டிருந்த பாசத்தை எண்ணி அவர் நண்பர்கள் கண்ணீர் சிந்தினர். ஹிட்லர் உடல் இருந்த சோபாவில் சாய்ந்தபடி பிணமாகி இருந்தால் அவருடைய மனைவி ஈவா வெள்ளை புள்ளிகளோடு கூடிய கருநீல மாசி உடை அணிந்திருந்தாள். அவள் உடலில் நீலம் பாய்ந்திருந்தது. எனவே அவள் சைனைடு விஷம் அருந்தி இறந்திருக்க வேண்டும் என்று புலனாகின்றது. ஹிட்லர் உடலையும் ஈவா உடலையும் உதவியாளர்கள் ஒரு கம்பளி போர்வையில் சுற்றினார்கள். பிறகு அந்த உடல்களை அந்த அறையிலிருந்து தலைமைச் செயலக தோட்டத்திற்கு தூக்கி கொண்டு போனார்கள். அங்கே பெட்ரோலையும் எரிவாயுவையும் கொண்டு இரு உடல்களையும் எரித்து சாம்பலாக்கினார்கள். சில மணி நேரம் கழித்து அங்கு வந்த ரஷ்ய படைகள் ஹிட்லரை காணாமல் திகைத்து போனார்கள். அவர்கள் தற்கொலை செய்து கொண்டதும் பின்னம் எரிக்கப்பட்டதும் பிறகுதான் தெரிந்தது ரஷ்ய படைகளுக்கு.